Hi friends, welcome to Easy Cooking. Thanks for supporting our channel. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். மாம்பழம் வச்சு பண்ணியிருக்கோம். குறிப்பாக இதில் வெல்லம் சேர்த்துருக்கோம். வெல்லம் வந்து உடம்புக்கு நல்லது சர்க்கரையை விட. இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது நீங்கள் பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் ரவை, நெய் ஒரு கப் எடுத்துருக்கோம், இவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் துருவினது, ஒரு ரெண்டு கப் வெல்லம், ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துருக்கோம். அந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு வாணலில் நம்ம வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எந்த நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவலை, அப்படியே அந்த அரைச்சதை மட்டும் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கலந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாங்கள் சாதா வெல்லம் எடுத்துருக்கோம், நீங்கள் பனை வெல்லம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா துருவின தேங்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷம் கலந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்க்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும். ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரவை நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் நெய்யும் சேர்க்கல, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம், அதுவே இதுக்கு போதும். கிளறுனா இது ஒன்று போல எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் அதை கிளறிட்டே இருக்கணும். ஏலக்காவை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நாங்கள் எடுத்துருக்கோம், அந்த விதையை மட்டும் எடுத்துருக்கோம். நீங்கள் அரைச்சி பவுடர்னாலும் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டையாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அந்த ஸ்வீட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது இதுக்கப்புறம் ஆறணும். நம்ம அதுக்குள்ளே இதில் கொஞ்சமாக நட்ஸை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நட்ஸெல்லாம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பாதாமும் முந்திரியும் சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கோம். நட்ஸை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த ஸ்வீட்டோடு அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆறணும். ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை கத்தி வச்சு கட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடி.